கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான விசேஷித்த வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 5:14. வசனம் இப்படியாக சொல்கிறது, இதோ நீ சொஸ்தமானாய் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறதான ஒரு வார்த்தை, இதோ நீ சொஸ்தமானாய். எனக்கு அருமையான தேவஜனமே, ஏதோ வியாதி நிமித்தமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? தீராத வியாதி உங்களை வாட்டி கொண்டிருக்கிறதா? உங்களை பார்த்துதானே ஆண்டவர் சொல்கிறார், இதோ நீ சொஸ்தமானாய். இது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து சொன்னது என்று சொன்னால், 38 வருஷமாய் வியாதியோடு கூட இருந்த ஒரு மனிதனை பார்த்து தான் இயேசு சொன்ன வார்த்தை இது, இதோ நீ சொஸ்தமானாய். ஒரு நாளல்ல, ரெண்டு நாளல்ல, ஒரு வருடமல்ல, ரெண்டு வருடமல்ல, 38 வருஷமாய் வியாதியோடு கூட இருந்த ஒரு மனிதனை பார்த்து இயேசு சொன்னதான வார்த்தை தான் இது, இதோ நீ சொஸ்தமானாய். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுடைய வியாதி எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வியாதி மருத்துவரால் குணப்படுத்த முடியாத, மருந்துகளால் சுகப்படுத்த முடியாத ஒரு வியாதியாக இருந்தாலும் கூட, இந்த நாளிலும் காலையில் உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், இதோ நீ சொஸ்தமானாய். ஒரு மனிதன் சொல்லலை, ஒரு மருத்துவர் சொல்லலை, உங்களை என்னை உண்டாக்கினவர், இந்த அண்ட சராசரங்களை படைத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ நீ சொஸ்தமானாய் என்று சொல்லப்படுகிறது. சொஸ்தமாவா என்று சொல்லலை, சொஸ்தமானாய். சுகத்தை பெற்றுட்டீங்க, நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, இந்த நாளில் கூட என்ன வியாதியோடு கூட நீங்கள் இருந்தாலும், எத்தனை வருஷமாய் வியாதியோடு கூட நீங்கள் இருந்தாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்கிறார், இதோ நீ சொஸ்தமானாய். நீங்கள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவராய இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து தான் சொன்னார், என் வியாதியிலிருந்து சொஸ்தமானாய் என்றுதான் சொன்னார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தில் உங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டால், கர்த்தர் இந்த நாளிலும் கூட இதே காரியத்தை உங்களுக்கு செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதற்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறார், இனி அதிக கேடு ஏது உண்டாகக்கூடிய அளவுக்கு பாவத்தை செய்யாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறது உண்மைதான். அது எத்தனை வருஷமானாலும் சரி, வியாதியானாலும் சரி, எத்தனை வருடமான பிரச்சனையானாலும் சரி, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார், தருகிறார். அதை பெற்றுக்கொண்ட நாம இனி அதிக கேடு வரக்கூடிய அளவுக்குள்ள எந்த பாவத்தையும் நாம் செய்யாதபடி பாவத்திற்கு நம்ம விலகி இருப்போம். பெற்றுக்கொண்ட சுகத்தை, பெற்றுக்கொண்ட விடுதலையை நாம் காத்துக்கொள்ளலாம், நாம் அனுபவிக்கலாம். இப்படிப்பட்ட மேலான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.